குருந்தூர் மலை வழக்கானது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த தவணை பொங்கல் உற்சவம் ஒன்றை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தினர் செய்ய முற்பட்ட போது அது தொல்லிய திணைக்களத்தினாலும் அங்கே வந்திருந்த சகோதர மொழி பேசுகின்ற நபர்களாலும் தடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அது தொடர்பாக நகர்த்தல் பத்திரம் அனைத்து நாங்கள் நீதிமன்றத்திலே அந்த விடயத்தை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். அது தொடர்பாக பதிலளிப்பதற்காக தொல்லியர் திணைக்களத்திற்கு தவணை வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் தொல்லியர் திணைக்களம் கௌரவ சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அரசு சட்டத்தரணி ஊடாக தோன்றியிருந்தார்கள். இன்றைய தினம் தமது பதிலாக தாம் எந்த விதத்திலும் சைவ மக்கள் அங்கே பொங்கல் பொங்கி வழிபடுவதை தடை செய்யவில்லை என்றும் எதிர்காலத்திலும் தாங்கள் அவ்வாறான பொங்கல் நிகழ்வுகள் ஏதும் நடைபெற்றால் அதற்கு அவர்கள் செய்ய முடியும், அதற்கான உரிமை அவர்களிடம் இருக்கின்றது, தாங்கள் எந்த விதத்திலும் அதற்கு பாதகமாகவோ அல்லது தடையாகவோ இருக்க மாட்டோம் என இன்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்றைய தினம் ஆலய பரிபாலன சபை ஆலய மக்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகள் பலரும் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உள்ளடங்கலான பல சிரேஷ்ட சட்டத்தரணிகள் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திற்காக இந்த வழக்கிலே தோன்றியிருந்தார்கள். இது தொடர்பான மேலதிக கட்டளைக்காக இந்த வழக்கானது 8 மாதம் 31 தேதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது.